பழையொலி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பப்புச்சிட்டு சேனலில் ப்ரான் பொலிச்சது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் இறால் எடுத்திருக்கேன், கழுவி 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், அரை தக்காளி எடுத்திருக்கேன், மிளகாய் தனியா தூள் எடுத்திருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன், 5-6 பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், உப்பு, மஞ்சத்தூள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல வானில் எடுத்து வச்சுக்கிட்டு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பூண்டுங்களை போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் பொரிஞ்சோன்னே தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது எல்லா பொருளும் வீட்டில் இருந்தால் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. இப்போ மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய் தனியா தூள் 2 டேபிள்ஸ்பூன், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரி விடணும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து உங்களுக்கு இந்த மசாலா பச்சை வாசனை போய் மசாலா மாதிரி இப்படி வந்துடும். இதை எடுத்து வச்சுக்கிட்டு இதை நம்ம இப்போ இறாலில் பிரட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு வாழை இலையில் வச்சு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இறால் ரொம்ப வந்து ட்ரை ஆகாமல் அதுலேயே உங்களுக்கு அப்படியே வேகும். இப்போ இறால்லையும் தண்ணி வேற விடும். இதெல்லாம் சேர்ந்து தான் வேகப்போகுது இறால். இந்த மாதிரி இலையில் வச்சுட்டு மடிச்சிருங்க. இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் வச்சுக்கோங்க. ஏன்னா வாழை இலை டைரெக்டாக நம்ம அடுப்பில் வைக்கும்போது இலை தீஞ்சிரும். அதனால் நம்ம இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் மேலே சுற்றிக்கிறோம். அவ்வளோதான். இதை நம்ம இப்போது ஒரு சுத்தமான தவாவில் வச்சு எடுத்து செய்ய போகிறோம். ஒரு பக்கத்தில் 5-7 நிமிஷம் வைக்கணும். ஏன்னா இறா வந்து ரொம்ப எளிமையாக சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் அது ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பக்கம் 5 நிமிஷம், இன்னொரு பக்கம் ஒரு 5 நிமிஷம். மொத்தமாகவே உங்களுக்கு இது ஒரு 10 நிமிஷத்துலலாம் தயாராகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு இறா நல்லா மனமாக இருக்கும். இப்படி தான் வரும். அவ்வளோதான். நம்மளோட சுவையான நம்ம ஊர் ஸ்டைல் இறா பொலிச்சது தயார். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.